அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் நாம் ஒரு மதிப்பெண் வினாக்களை தேர்வு எழுதி எப்படி மதிப்பெண்களை தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது என்னோடய மொபைலு. இதில் நான் என்னோடய வாட்ஸ்அப்பு, இங்கே பாருங்கள், வாட்ஸ்அப் இருக்குல்ல, இந்த வாட்ஸ்அப்பை இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நம்ம குரூப்பு, நம்ம குரூப்பில் இது வந்து என்னோடய குரூப்பு. நான் உதாரணத்துக்கு என்னோடய குரூப்பை சொல்கிறேன். நீங்கள் நம்ம ஸ்கூல் குரூப்புக்கு உள்ள இதே மாதிரி இப்படி உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா இங்கே பாருங்களேன், பல உள் தெரிவு வினாக்கள் அனைத்து வினாவிற்கும் விடையளிக்கவும் அப்படின்ட்டு இதே மாதிரி நான் ஒன்று அனுப்பியிருப்பேன். இதில் இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, இதுதான் அந்த ஆன்லைன் தேர்வுக்கான லிங்க். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்கை இப்படி கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணுனா இதே மாதிரி வரும். இந்த பாருங்கள், ஓப்பன் வித்னு போட்டு இப்படி வரும். இதில் இந்த மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் இந்த குரோம் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி ஒன்று ஒரு தடவை கேட்கும். மறுபடியும் அந்த மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் குரோம். அப்போ நம்ம ரெண்டு முறை இது மாதிரி கேட்கும், நாம் செய்யணும். இப்போ பாருங்கள், இதுதான் ஒரு மதிப்பெண் வினா. இதை தான் நீங்கள் தேர்வு எழுத போகிறீங்க. இந்த தேர்வை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த இடத்துல பாருங்கள், பெயர் அப்படின்னு இருக்குது. இங்கே நான் இந்த கேப் இருக்குல்ல, இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் உங்கள் பெயரை எழுதலாம். பாருங்கள், நான் என்னோடய பெயரை எழுதுகிறேன். பாருங்கள், என்னோடய பெயரை நான் எழுதிட்டேன். அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள், தேர்வு எண் அப்படின்னு இருக்குது, அங்கே போங்க. அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் உங்களோட தேர்வு எண்ணை எழுதுங்க. நான் வந்து 10வது சி கிளாஸ், என்னோடய தேர்வு எண் 100 வச்சுக்கிறேன்னே. இங்கே பாருங்கள், 10வது சி கிளாஸ் 100 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களோட தேர்வுன்னு எழுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வகுப்பு அப்படின்னு இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் இந்த முக்கோணம் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் நம்ம எந்த கிளாஸு, 10th C. அப்போ 10th C அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க, இங்கே வந்துடும். இப்போ இங்கே பாருங்கள், இது முதல் வினா. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த முதல் வினாவை அப்படியே படித்து பாருங்கள். என்னது முதல் வினா இருக்குது, n(a×b)=6 மற்றும் a=1,3 எனில் n(b) ஆனது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு ஆப்ஷன் என்ன, ஆவுக்கு 1, ஆ 2, இ வந்து 3, இ வந்து 6. இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு விடை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ ஆப்ஷன், அதாவது 3 என்பது சரியான விடை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். அதே மாதிரி அடுத்து 2வது கேள்வியை பார்க்குறீங்க, அதுக்குரிய விடைகளை படித்து பார்க்குறீங்க. விடைகளை படித்து பார்த்துட்டு இந்த கணக்கை பொறுத்தளவு விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. 12ங்கிறது என்ன ஆப்ஷன், அதுவும் இ ஆப்ஷன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இ அப்படிங்கிறத டச் பண்ணிங்கன்னா இதே மாதிரி டாட் வந்துடுங்க. பாருங்கள், டச் பண்ணோடனே இந்த டாட் வந்துடும். அடுத்து வந்து அப்படியே பாருங்கள், 3வது கேள்விக்கு விடை வந்து ஆ. அப்போ நான் ஆவை டச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஆவை கிளிக் பண்ணிட்டேன். அடுத்து 4வது கேள்விக்கு ஆ. இங்கே பாருங்கள், 4வது கேள்வி. அடுத்து 5வது கேள்விக்கு இ. 6வது கேள்விக்கு இ. 7வது கேள்விக்கு இ. 8வது கேள்விக்கு ஆ. அடுத்து 9வது கேள்விக்கு இ. 10க்கும் இ. 11க்கு ஆ. 12க்கு இ. 13க்கு இ. 14க்கு ஆ. 15க்கு இ. இப்போ இதில் 15 கேள்வி இருந்தது, 15 கேள்விக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இறுதியாக நம்ம என்ன செய்யணும்னா, இங்கே பாருங்கள், சப்மிட் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணிட்டா இங்கே என்ன சொல்கிறது பாரு, உங்களின் விடை சமர்ப்பிக்கப்பட்டது, முழு மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள். இந்த இடத்துல பாருங்கள், வியூ ஸ்கோர், அதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே பாருங்களேன், நான் வந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்,
15 வினாவிற்கு 14 சரியாக வாங்கியிருக்கேன். அப்போ நான் பெற்ற மதிப்பெண் வந்து 14, சரிங்களா? சரி, இப்போ இது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1வது கேள்விக்கு இ தான் ஆன்சர், சரியா? அப்போ சரின்னு வந்திருக்கு. 2வது கேள்வியும் சரியாக தான் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்களேன், இங்கே க்ரீனிங்கில் தெரியுது, இங்கேயும் க்ரீனிங்கில் டிக் ஆகிருக்கு. அப்போ இப்படி இருந்ததுன்னா இதெல்லாம் சரி என்று அர்த்தம். அப்போ தவறு எங்கே இருக்குது அப்படியே பாருங்கள். இங்கே பாருங்களேன், 7வது கேள்வி ரெட்டுங்கில் தெரியுது பாருங்கள், ரெட் கலரில் தெரியுதா? சரியான விடை இதுக்கு என்ன தான்? இ. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்? இ அப்படின்னு பண்ணியிருக்கேன். அப்போ இதில் நீங்கள் தேர்வு எழுதி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எது எதுக்கு சரியாக பண்ணியிருக்கீங்க, எது எதுக்கு தவறாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சிடும். அதே மாதிரி உடனடியாக நீங்கள் எவ்வளவு மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது என்னோட செல்லில் வந்துடும், சரிங்களா? அதனால் இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கும் தேர்வு எழுதி மதிப்பெண்ணை சரி பார்த்துக்குங்க. இது உங்களால் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.